ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது தாழ்மை உள்ளவர்களிடம் கிருபை தங்கும். அப்ப தாழ்த்தும் பொழுது நன்மை ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளிடத்திலே பல காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கின்றோம். இது வேணும் அது வேணும்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றவர்களாய் இருக்கின்றோம். ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்டா எப்படி இருக்குங்க? என்ன பிரதர் நீங்க சொல்றீங்க? நாம கேட்கறது தான் முறை, ஆண்டவர் நம்மகிட்ட கேட்டா நாம எங்க போவோம்? வேதம் சொல்லுகிறது மீகா 6:8 பார்க்கும் பொழுது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேறு எண்ணத்தங்க உங்களிடத்தில் கேட்கிறார். அவர் கேட்கிற மூன்று காரியம், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து கொள், இது மூன்று தான் ஆண்டவர் கேட்கிறார். நியாயத்தை சிநேகி என்று சொல்லும் பொழுது, நியாயம் செய் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்ம இடத்திலே சொல்லுகிறது அநியாயம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. இல்லை பிரதர், நான் அநியாயம் செய்யறது இல்லை அப்படின்னு இன்னைக்கு நாம் ஒரு முடிவு எடுப்போம். இரண்டாவது, இரக்கத்தை சிநேகித்துக் கொள். இரக்கத்துக்கு மாறாக அரக்கனாய் இருக்க ஆண்டவர் விரும்புவதில்லை. இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர். அவருடைய இரக்கத்தினாலதான் நாம இன்னைக்கு இப்படி இருக்கோம். அப்போ நம்மிடத்துல அவர் சொல்லுகிறார் இரக்கத்தை சிநேகி என்று சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறார், தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் இருக்க கற்றுக்கொள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது தாழ்மை உள்ளவர்களிடம் கிருபை தங்கும். அப்ப தாழ்த்தும் பொழுது நன்மை ஆண்டவர் கொடுக்கின்றவராயிருக்கிறார். மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் என்று இந்த வசனத்திலே ஆரம்பமாகின்றது. நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் இந்த மூன்று காரியங்களை எதிர்பார்க்கின்றார். இந்த மூன்று காரியங்களை கேட்கின்றார். அவரிடத்திலே கொடுத்து நன்மையை பெற்றுக்கொள்வோம். குட் மார்னிங்.